இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாதா, பிதா, குரு, தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். ரொம்ப நாள் போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து இந்த வெற்றியின் மூலம் மக்களும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லா நேரத்திலையும் எனக்கு எனக்கு சப்போர்ட்டாகவும் ஆறுதலாகவும் துணையாக இருந்து எனக்கு செய்தி வெளியிட்ட ஒவ்வொரு ஊடக நண்பர்களும் சமூக வலைத்தளங்களை சார்ந்த அனைவருக்குமே இந்த வெற்றியை நான் அவங்க காணிக்காகிறேன். நீங்கள் இல்லைன்னா இங்கே நான் இல்லை. ஸோ என்னோட வெற்றியை பார்க்கல. உழைக்கிற எல்லா மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது உழைக்கும் வர்க்கத்தினுடைய வெற்றி, உழைக்கும் மக்களுடைய வெற்றி, உழைக்கும் சமுதாயத்தினுடைய வெற்றி. இது இந்த நேர்மையும் இந்த ஒரு இடத்துல உழைப்பும் இருந்தால் எல்லாரும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஒவ்வொரு ஓட்டு மூலியமாக மக்களும் ஆதரவு கொடுத்த இந்த வெற்றிக்கு நான் இன்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கெல்லாம் சந்திச்சு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பு. கொஞ்சம் காலதாமதம் ஆனதுக்காக என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியெல்லாம் போச்சு, இன்னும் சரியாகல. ஸோ அதுக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் நிறைய பேசுறதை விட உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ கேளுங்க. அதற்கு நான் மனசுலேருந்து நேர்மையாக நான் என்னுடைய பதில் சொல்கிறேன். So what was going on in your head and the Balaji was acting out now in the jail when he got aggressive and all he was shouting, so what was going in your head in because I thought that you'll snap out at one point at least, but you didn't. So how did you manage to stay calm, keep that composure? Balaji என்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் நான் பாலாஜியை பார்த்தேன். ஏன்னா நான் பாலாஜி வயசுல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கையாளும் போது எனக்கும் இவ்வளவு கோபம் வந்திருக்கிறதுக்கான கட்டாயம் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அதனாலதான் நான் பாலாஜிகிட்ட சொன்னேன். அந்த டைம்ல பாலாஜி கோவப்பட்டு இருக்கும்போது, தம்பி உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியாரு அமைதியாரு நான் இடங்கும் சொன்னேன். பாலாஜி கிட்ட அவரு இந்த மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லும்போது நான் உடனடியா வாபஸ் வாங்கினதுக்கான காரணமும் அவருடைய கோபம் இன்னொரு உச்சத்துக்கு போய் அவர் எந்த விதமான ஒரு தவறான ஒரு செயலுக்கும் அவர் அந்த இடத்துல ஆட்பற்ற கூடாது. அவர் ஒரு இடத்துல வந்து ஏன்னா நம்ம கேட்க மாட்டேன்னு சொல்லும் போது எதிர்த்து ஒரு வாதம் பண்ணும்போது அவருடைய எல்லாரும் எதிர்ப்பு கோபம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வேற விதமான எந்த விதமான ஒரு வயலன்ஸ்லயும் அவர் போய் மாட்டிக்க கூடாதுங்கிறனாலதான் உடனடியா அதை வாபஸ் வாங்கி நான் அதை வந்து மன்னிப்பும் கேட்டதுக்கான காரணம் வந்து அவர் எந்த விதமான தவறான செயல்லையும் அங்க இருந்துடக்கூடாது, அந்த அசாதாரணமான ஒரு சூழ்நிலை ஆயிடக்கூடாது. நல்லா விளையாண்டுட்டு இருக்க பாலாஜி வந்து அந்த கோபத்துல எதுவும் தவறா பண்ணிடக்கூடாதுங்கிறதா நான் அந்த இடத்துல கொஞ்சம் நான் நிதானமாகவும் முன்னெச்சிருக்கேன். ஏன்னா என்ன நானே திருப்பி பார்த்துக்கலாம், அந்த இடத்துல நான் இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பனோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியரா கூட அது நானும் அந்த சூழ்நிலை அப்படிதான் நடந்திருக்கலாமோ என்னமோங்கிறதுனாலதான் எல்லா வயசுலயும் ஒரு இடத்துல இது மாதிரி கோபங்களை கடந்து வரதுனால அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் நிதானமா கடந்து போறதுக்கு எனக்கு அது உதவுச்சு. எனக்கு நிறைய தோல்விகள் பார்த்து கொஞ்சம் பக்குவப்பட்டிருந்தால அந்த டிசிஷன் அந்த மூமெண்ட்ல என்னால அதை எடுக்க முடிஞ்சது. அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் நிறைய தோல்விகளை அவர் வாழ்க்கையில இன்னும் பக்குவப்படக்கூடிய விஷயங்கள் வருங்காலத்துல அவர் வரும்போது அவரும் அந்த நேரத்துல சரியா என்ன போல சரியா நடந்துக்கிற வாய்ப்பு அவருக்கும் இருக்கும் நான் நம்புறேன். ஒரு கட்டத்துல வந்து சோம் உங்ககிட்ட கேட்பாரு, நீங்க எல்லாரும் பத்தியும் என்கிட்ட பேசுறீங்களா, ஆனா என்னை பத்தி என் பின்னாடி பேசுவீங்களேன்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டாரு. ஐ திங்க் யூ ரிமெம்பர் தட். அந்த கட்டத்துல நீங்க கொடுத்த அந்த பதில் வந்து இஸ் ஆக்சுவலி வெரி வெரி இம்ப்ரெசிவ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்க யாரு நான் யார் பத்தியும் எல்லாரோடையும் ஓம் கூடயும் ஓம் முன்னாடியும் நான் சொல்வேன்னு சொன்னீங்க. அது அப்படியே நெத்தி அடி குடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து எல்லா அங்குள்ள கான்டெஸ்ட் வந்து இந்த 105 நாட்கள் ஏதாவது வகையில வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆனா நான் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சதே இந்த முதல் சீசன் தான், பார்க்க ஆரம்பிச்சதே உங்கனால தான். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நான் உங்களை பாக்குறேன், உங்களை வந்து கார்னர் பண்றாங்க, எலிமினேட் பண்றாங்க, பாலா உங்க மேல கோபப்பட்டு ஏசுறாரு, அனிதா ஏசுறாங்க. ஆனா நான் தேடுறேன் எந்த கட்டுறாவது இவர் வந்து என்னாவது தப்பு செய்வாரான்னு. அது எப்படி உங்களால வந்து ஒரு தப்பும் செய்யாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்க முடிஞ்சது? எங்க என்பதே வந்து இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப், இது வந்து ஒரு உணர்ச்சி, இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. பாலா அப்படி ஏசியும் அனிதா அப்படி ஏசியும் உங்களால எப்படி அந்த கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது? நானும் சில இடங்கள்ல சின்ன சின்ன கோபங்கள் பட்டிருக்கேன், கோபமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க சொன்ன விஷயம் தான் இந்த கேமை
நான் சரியா புரிஞ்சுக்கிட்டு நான் விளையாட ஆரம்பிச்சதை மக்களும் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கிறதான் இந்த கேமோட சக்சஸா, என்னுடைய சக்சஸ் நான் பாக்குறேன். என்னுடைய விளையாட்டை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. கோபம்னு எனக்கும் சில இடங்கள்ல பாலா அந்த மாதிரி அந்த வேற பேசுன்னு சொல்லும் போது என்னுடைய சுயமரியாதை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய அந்த இடத்துல ஆகப்பட்டும் போது நானும் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டேன். அந்த இடம் தான் பாலா எனக்கு ஒரு லெசனையும் கற்றுக் கொடுத்தாரு. அதாவது மரியாதையை என்னைக்கும் நாம் மற்றவங்கிட்ட கேட்டு வாங்க முடியாததா, அதை நம்ம தேடி வரணும், அதை நம்ம சம்பாதிக்கணும், நம்ம நடந்துக்கிற முறையில அப்படிங்கிறத நான் உள்ள புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அந்த லெசனை உள்ள நம்ம ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம், யாரு என்ன பேசினாலும் இந்த 17 பேர் பேசுறவருடைய விமர்சனங்கள்ங்கிறது வந்து என்னுடைய விளையாட்டை கொடுத்துதான். அதையும் நம்ம பெருசா ஆழமா எடுத்துக்கிட்டு நம்ம காயப்படணுங்கிறது எனக்கு அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் உள்ளத்துல நான் திருத்திக்கிட்ட விஷயம், நான் ஆழமா அதை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு அந்த பொறுமையா ஹேண்டில் பண்றது, கோவப்படுறது இல்ல அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறமே நான் என்ன பக்குவப்படுத்திட்டேன் அப்படிங்கிறது. அப்புறம் ஏன் நீங்க கேட்ட மாதிரி எங்கேயுமே ஏன் தப்பு பண்றதுக்கு இல்லையா அப்படின்னா, எங்கெல்லாம் நான் சரியா இல்லைன்னு மற்றவங்க சொல்றது எனக்கும் சரியா இருந்திருக்கும், அங்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன். இது பண்றதுனால அடுத்த அந்த தவறை நான் திரும்ப அதுக்கப்புறம் செஞ்சிருக்க மாட்டேன். ஓ, அவங்க இதை சொல்றாங்க, நம்ம இது சரி, நம்ம பட்டு மன்னிப்பு கேட்டிருக்கோம், அடுத்த கட்டத்துக்கு அது போல ஒரு சூழ்நிலையை நம்ம திருப்பி ஏற்படுத்திக்க கூடாதுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். இன்னொரு கேள்வி, அந்த இடத்துல எல்லா கான்டெக்ஸ்ட்லயும் ஒரு சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த கேள்வி, ஆமா அது இது எதை வச்சு அவங்க சொல்றாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்னன்னு அவங்க சொல்லுவாங்க, இப்போதான் நீங்க வந்து நான் தனிமையா இருக்கீங்க, வந்து ஒன்னா சேர மாட்டேங்க, யூ கீப்பிங் எ டிஸ்டன்ஸ் அவங்க சொல்றாங்க. ஒரு சில கட்டத்துல அவங்க வந்து அந்த குரூப்ஸ் எல்லாம் எல்லாரும் உள்ளார வந்தாங்க, அவங்களாம் ஒரு ஒரு கும்பலோட இருக்கும்போது நீங்க தனிமையா இருந்தீங்க, இன்ஃபேக்ட் நீங்க வந்து வீட்டு உள்ளார வந்து யூ ஆர் ஸ்வீப்பிங் த ஃப்ளோ இன் ஆல் தட். ஸோ நீங்க தனிமையா இருக்கிறது ஒரு சில கட்டத்துல தெரிஞ்சது, ஆனா இவங்களும் சொல்றாங்க நீங்க வந்து ரொம்ப நாள் வந்து கூட மாட்டேங்கிறீங்கன்னா, அது நீங்களா அவங்க கூட கூடலையா, இல்ல அவங்க வந்து உங்களை சேர்த்துக்கலையா? இல்ல, அவங்க இதுக்கு ஒரே வரிதான், நான் டாஸ்க்னா டஃபா கொடுத்துருக்கேன், ஹவுஸ்மேட்டா இருக்கும்போது அன்பை கொடுத்துருக்கேன். இது இதுதான் என் உள்ளுக்குள்ள நான் வச்சுக்கிட்ட ஒன் லைட், போட்டியா வா நீயா நானும் சேர்ந்து விளாடலாம் அப்படின்னு. அதே மாதிரி நான் உள்ள போனவுடனே எனக்கு பிக் பாஸ் உள்ளுக்குள்ள எல்லாரும் வச்ச சொன்ன அந்த 4 வரி எனக்கு ஆழமா ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திட்டேன். இங்க யாரும் நண்பர்கள் கிடையாது, யாரும் எதிரியும் கிடையாது, யாரும் விரோதியும் கிடையாது. ஸோ நீங்க தனியா விளாட வந்திருக்கீங்கிறத சொல்லும் போது ஒரு விஷயம், நான் இங்க வந்திருக்கிறது நான் ஆட போற ஆட்டம் தனியாட்டம், இது கூட்டணி சேர்த்தோ கூட்டம் சேர்ந்து ஆட போற ஆட்டம் இல்லைங்கிறத நான் தெளிவா முடிவு பண்ணிட்டேன். அதனால அதை எத்தனை பேர் எழுத்துனாலும் ஏன் ஆட்ட தனியாக ஆட தான் நான் வந்திருக்கேங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால தான் நிறைய நேரங்களில் அத்தனை பேர் எழுத்து நின்று என்கிட்ட பேசும்போதும் நான் கொஞ்சமும் சலனப்படாமல் நான் இருந்தக்கிறேன்னா, நான் என்ன விளாட்றேன்னு எனக்கு சரிங்கிறத நான் விளாடுறேன், உங்களுக்கு சரிங்கிறத நீங்கள் விளாடுங்க, அவ்வளோதான். அந்த நான் சரியாக விளாடுறேங்கிற நம்பிக்கை இருக்கும்போது உங்களுக்கு புரியலங்கிறத நான் எடுத்து சொல்கிறேன், புரியலன்னா அது என்னுடைய பிரச்சனை இல்லைன்னு நான் கடந்து போனதுக்கான காரணம் அதுதான். அதனால என்னுடைய வேட்டை தனியாக தான் நான் வேட்டைக்கு வந்தேன், கூட்டம் சேர்ந்தோம் கூட்டணி சேர்ந்தோம் ஆட வரலன்னு நான் ரொம்ப தெளிவாக இருந்ததுனால அது அந்த என்னோட கேம். ஏன்னா உள்ள வந்து நான் யாரோடையும் பேசாமலோ இல்லை யாரோடையும் நட்பு பாராட்டாமலோ இல்லை, எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்கேன். எல்லாருக்கும் இந்த 4 விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன். அந்த 4 விஷயம் என்னன்னா, தவறுனா அங்கே போய் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். அதே நேரத்தில் அவங்க சோர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதலாக அங்கே நான் இருந்து என்னுடைய ஆறுதலை நான் சொல்லியிருக்கேன், அவங்க பக்கத்தில் நின்றுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க விளையாட்டை மேம்படுத்த ஐடியாவாவோ அட்வைஸாவோ டிப்பாவோ நான் சொல்லியிருக்கேன். எங்கெல்லாம் சரியாக அவங்க இருந்திருக்காங்களோ சரியாக விளையாண்டுருக்காங்களோ அவங்க திறமையை அங்கீகரித்து மனசார நான் பாராட்டியிருக்கேன். ஸோ ஒருத்தர் மேல அன்பு இல்லை, அவங்க விளையாட்டை நேசிக்கலன்னா எப்படி ஒருத்தர் போய் நம்ம பாராட்ட முடியும்? ஒரு வெற்றியாளனுடைய மிகப்பெரிய தகுதியை நான் பாக்குறது என்னன்னா, ஒரு சக போட்டியாளர்கிட்ட இருக்கிற திறமையை அங்கீகரிக்கிறதா முதல்ல ஒரு வெற்றியாளருடைய ஒரு நல்ல தகுதியா நான் பாக்குறேன். ஒரு நல்ல போட்டியாளருக்கு திறமையை அங்கீகரிக்கல, அவங்கள பாராட்டல, அவங்க நமக்கு மனசு இல்லைன்னா நாம ஜெயிச்சு அந்த கப்பை வச்சு என்ன பண்ண போறோம்ன்றதான் என்ன நான் கேட்டுக்கிட்ட கேள்வி. அதனால அந்த வீட்டுல அந்த எல்லா போட்டிகள்லையும் முக்கியமா வீக்கெண்ட்லயா இருக்கணும், எல்லாரையும் மனசார நான் அவங்கள பாராட்டி இருக்கேன். ஸோ அதனால பாராட்டுங்கிறதே அவங்க மேல வச்சிருக்க அன்பு தான். காழ்ப்புணர்ச்சி இருந்ததுன்னா அவங்களை நம்ம பாராட்டி இருக்க மாட்டோமே, அவங்களையே ரெகக்னைஸ் பண்ணணும். இவ்வளவு பெரிய மேடையில இத்தனை கோடி பேர் மாக்குற
சபையில அவங்களுடைய தனித்திறமையா குறிப்பா நான் சொல்லும் போது ரொம்ப உன்னிப்பா என்னதெல்லாம் அவங்க சரியா பண்ணியிருக்காங்களோ அதை அழகா எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களும் நான் செஞ்சிருக்கேன்னு நான் நம்புறேன். கடைசி வர்ற வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ரியோவை நான் வெளியில அனுப்பும்போது மண்டிக்கிட்டு ஒரு சவால் போட்டியாளரா வந்து உங்களுக்கு ஒரு பாடு மாட்டும் போது எல்லாரும் ஒரு கேள்வியை கேட்டுட்டே இருந்தாங்க. நீங்க சவால் போட்டியாளரா தான், நீங்க எல்லாருக்கும் சவால்களெல்லாம் உங்க விளையாட்டு இருந்ததுன்னு சொல்லிதான் ரொம்ப அழகா விளையாடுனீங்கன்னு அவருக்கு நான் சல்யூட் பண்ணி தான் அமிச்சேன். அதே மாதிரி சிவானி இந்த ரம்யா அவங்க எல்லாம் ஃபினாலில் அந்த போட்டியில நாலே கால் மணி நேரம் அவங்க நின்னதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய மெனக்கடல். அது வந்து ஒரு ஆண்களுக்கு இணையா அப்படின்னு சொல்றதை விட நான் விளாட்றேன் பாரு அப்படின்னு அவங்க வந்து நின்று விளாண்டாங்களா, அதுக்காக சிங்கப்பெண்ணு அப்படின்னு சொல்லியும் அவங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சேன். ஆஜிதா இருக்கட்டும், எல்லாருக்கும், பாலாஜியா இருக்கட்டும், எல்லாரையும் நான் சரிசமமா ஒரே ஒரே பார்வையில தான் பார்த்தேன். இவங்க உயர்த்தி இவங்க தாழ்த்தின்னு ஒரு இடத்துல கூட நான் யாரையும் பார்க்கல. அதுதான் நான் அவங்க மேல வச்சிருந்த அன்புன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துற பார்வையாளருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் யாரையுமே வெறுக்கல, யார் இனிமேலும் எனக்கு ஒரு துளி கூட யாரு மேலும் எனக்கு கோபம் இல்லை. என் பாலிசி ஒன்னே தான், மறப்போம் மன்னிப்போம் வீட்டுக்குள்ள, ஏன்னா அதை நான் ரொம்ப ஆழமா அங்க கத்துக்கிட்ட விஷயம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராச்சுலேஷன்ஸ் பிரதர் உங்க விக்ட்ரிக்கு. அதை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் நான் மெயினா கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆரி அப்படிங்கிற ஒரு பேர் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல போட்டோம் அப்படின்னாலே வந்து ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது. இதை ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில வந்தோடனே இதை கேட்டோடனே எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ணாமலைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நீங்களா வெளியில இருந்து ஆதரவு கொடுத்ததுக்கு. இந்த வெற்றியை நான் எதிர்பார்த்து உள்ள போகல. வெளியில வந்தவொடனே இப்போ இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம், நான் ட்ரெண்ட் ஆகல, உழைப்பும் நேர்மையும் ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லணும். உழைச்ச வாழ்க்கையில ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கை தான் இந்த வெற்றி வச்சிருக்கு. அதனாலதான் இது என்னோட வெற்றியா பார்க்கல, ஒவ்வொரு வீட்லையும் தன் பிள்ளை எங்கேயோ உழைச்சா ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கையே இந்த வெற்றி விதைச்சிருக்கு. அதைதான் ஊடகங்களும் நீங்கெல்லாம் வெளியில இருந்து அதை சரியா ஒரு இடத்துல நல்ல தகவலா இருந்தாலும் சரி விமர்சனங்களும் சரியா நீங்க செஞ்சிருக்கீங்க. ஸோ இது உங்களோட வெற்றியா தான் பாக்குறேன். நான் ட்ரெண்ட் ஆனதான்னு நினைக்கல, உழைப்பு ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நேர்மை நம்ம நாளைக்கு அப்புறம் தோண்டி எடுத்து ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இன்னொரு விஷயம் சொன்னா, இது இந்த உழைப்பும் நேர்மையும் எங்கிட்ட மட்டும் இல்ல, வாக்களிச்ச எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற விஷயத்த நமக்கு இந்த வெற்றி நமக்கு ஒரு இடத்துல கையில கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினா நிறைய பேர் வீட்டுக்கு போனா எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிற சில வீடியோ பைட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த கொண்டாட்டம் சும்மா அந்த ஒரு மூலமா இருக்கட்டும் தாளமா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள், உங்களை வீட்டுல எப்படி ரிசீவ் பண்ணாங்க அதை எங்களால பார்க்க முடியல, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன வீட்டுல ரிசீவ் பண்ணது, வழக்கமா ஆழத்தி எடுத்து வீட்டுல எல்லார் வீட்லயும் செய்யும் போது அதை மட்டும் பண்ணாங்க. வேற ஏதாவது செய்யணும்னு சொல்லும் போது என்னுடைய கேரக்டர் தெரியும், அவங்க எதுவுமே பிரம்மாண்டமா செய்யல, செஞ்சா நான் விரும்ப மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு வந்து இப்ப என் படத்துக்கான வெற்றி அது இருந்திருந்தா கட்டாயம் நான் வந்து அது கொண்டாடும் போது மீண்டும் உங்களை எல்லாம் சந்திச்சு ஒரு கொண்டாடி இருப்பேன். இது நானே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. இது மக்களுடைய வெற்றியா இதை பார்த்ததுனால, இது மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும், என்னுடைய கொண்டாட்டமா தனி மனிதனுடைய கொண்டாட்டம் இல்லை இது அப்படிங்கிறத நான் வெளியில வந்தவொடனே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க சொன்ன ரெண்டு விஷயம், நேர்மையாகவும் உழைப்பாகவும் இருந்ததுக்காக இந்த வெற்றிங்கிறத ஒரு இடத்துல சொல்லும்போது, அதை மக்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த ஓட்டு மூலியமா நான் பார்த்ததுனால எல்லாரும் சேர்ந்து இதை கொண்டாடுவோம். ஏன்னா என்னுடைய வெற்றியை நான் கொண்டாடும் போது எனக்கான சந்தோஷமா மட்டும் இருக்கும், அப்படி இல்லாம இப்போ நிறைய பேரு கண் கலங்கி அவங்களால எதுவுமே பேச முடியல, போன்ல ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க, இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்குறோன்னு சொன்னாங்க, இது உங்க கைக்கு கப்பு வர வரைக்கும் எனக்கு ஒரு முதல் பதட்டத்துல இருந்தோம்னு சொன்னாங்க. நிறைய குழந்தைகள் வந்து பிக்பாஸ் வெறும் ஒரு 100 நாள் ஷோவா இல்லாம எனக்கு நிறைய பாடம் கத்து கொடுத்துச்சு, என் பிள்ளைங்களுக்கு திருப்பி திருப்பி போட்டு காட்டுறேன், இதெல்லாம் நிறைய கத்துக்க சொல்றேன், இதுல மாரலை நான் பாத்துக்க சொல்றேன், எத்திக்ஸ நான் பாத்துக்க சொன்னேன் சொல்லும் போது இதெல்லாம் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உள்ள வந்தோடனே ஆழத்தை எடுத்து இதெல்லாம் கத்து கொடுத்த எனக்கு இன்ஸ்பயர் ஆன எங்க அப்பா அம்மா கிட்ட அந்த உள்ளுக்குள்ள அவங்க கப்பா அவங்க படத்தை கீழே வச்சுட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு என் மனைவி குழந்தையும் எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டேன். உள்ள நடந்தது ஏன்னா தூங்கியே ரொம்ப நாள் வச்சு, தூக்கம் வரல, பசி இல்லை, இன்னும் சரியா இல்லை, பசி இது ஒரு வேலை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, தூங்கினா இன்னும் தூக்கம் வர மாட்டேங்குது. அது அதுதான் வெற்றி கொண்டாட்டம்னா அதான் நடந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா, நான் அந்த வலைத்தளங்கள் அந்த போட்ட வீடியோ பார்த்துட்டு எத்தனையோ லட்சம் பேர் வந்து மரம் நட்டு ஃபீஸ் கட்டிட்டேன், எழுநீர் வாங்கி கொடுத்தேன், அனாதை ஆசிரமத்துக்கு உணவு கொடுத்தேன் போது, இது என்னுடைய சந்தோஷமா இல்லாம அவங்களுடைய சந்தோஷமா அது இருந்தது தான் எனக்கு ரொம்ப மனநிறைவும் சந்தோஷமா இருந்தது.
ஒரு மெயின் விஷயம் நிறைய பேர் பார்த்து கத்துக்கிட்ட சில விஷயங்கள் ஆரி அவர்கள் கிட்ட இருந்து அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அது எங்க இருந்து வந்தது? ஏன்னா வந்து பேசிக்கா நான் அந்த டேர்மை வந்து சொல்றேன் உங்ககிட்ட, அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கிட்டு அதை வந்து கடைபிடிச்ச அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தருணம். ஃபார் எக்ஸாம்பிள் பொறுமை, உள்ளார வந்து நிறைய இடத்துல பொறுமையா இருக்குது அப்படிங்கறது நிறைய இடத்துல பார்த்தோம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க பொறுமையா இருந்த ஒரு காலம், அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நான் பொறுமையா இருந்தேன்ப்பா, அதுல நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அது எதுவா இருக்கு? இது ஆக்சுவலா எங்க இருந்து வந்ததுன்னா எங்க அப்பா தான். எங்க அப்பா எனக்கு பெரிய ரோல் மாடல். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் செய்யறதுல ரொம்ப தெளிவா இருப்பாரு, தீர்க்கமா அந்த அதை முடிவு எடுத்தாருன்னா மாறவே மாட்டாரு. அவருக்கு நல்லதுன்னு பட்டுனா அது சரியா செஞ்சு போயிட்டே இருப்பாரு. அதுதான் எனக்குள்ள ஒரு குவாலிட்டியா இருந்தது. வீட்டுக்குள்ள கேட்டீங்கன்னா எனக்கு சினிமா இந்த 10-15 வருஷத்துல என்ன நிறைய பக்குவப்படுத்துச்சு. ஏன்னா நான் சந்திச்சது வெற்றியை விட நிறைய தோல்விகள். தோல்விகள் தான் நமக்கு நிறைய கத்துக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தோல்வி வரும்போதெல்லாம் தோண்டு போகாம திருப்பி எந்திரிச்சு ஓடணும்னா நாம தான் ஓடணும். யாராவது கைப்பிடி தூக்கி விடுவாங்கன்னு நினைச்சா யாரும் தூக்கி விடுறதுக்கான சூழல் எல்லாம் எனக்கு இல்லை. நீ கீழே விழுந்தா நீ தான் எந்திரிச்சு ஓடணுங்கிற எண்ணத்தை சினிமா எனக்கு ஆழமா கத்துக் கொடுத்ததுனால உள்ள எங்க விழுந்தாலும் நான் தான் எந்திரிச்சு நிக்கணும். ஏன்னா இது தனி மனித விளையாட்டு, இது ஒரு கூட்டு விளையாட்டு அல்ல அப்படிங்கிறத உள்ள புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னொன்னு, எனக்கு கிடைச்ச இந்த அனுபவம், எனக்கு வெற்றி சீக்கிரம் கிடைக்கல அப்படிங்கறதுனால உள்ள என்னுடைய போட்டியாளர்களும் கிட்டையும் அதை நிறைய நேரம் நான் ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டேன். ஸோ என்னுடைய பொறுமைக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட விளையாண்டவங்க தான் நான் நினைக்கிறேன். அவங்க தான் இன்னும் எவ்வளவு பொறுமையா வாழ்க்கையை கையாளணும் அப்படிங்கிறத எனக்கு உள்ள இருந்து கத்துக் கொடுத்தது அவங்க தான். ஸோ இது அப்பா கிட்ட இருந்து வந்ததுனால ஒரு விஷயத்த நிதானமா கையாண்டா நமக்கு எப்பவுமே அது நம்ம வசம் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஆத்திரணக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. வேகமா போறதை விட விவேகமா போறது தான் என்னைக்குமே ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு உள்ள கை கொடுத்தது நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் தொடர்ந்து பார்க்கறதுல ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு தருணம் எப்போனா, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் உங்களை கார்னர் பண்ற மாதிரி உங்களுக்கு நினைச்சிட்டு நீங்க ரொம்ப சோகமா இருந்தீங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் ஷோல வந்துட்டு கமல்ஹாசன் சார் பேசினதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ற மாதிரி கத்துறீங்க, அது எல்லாருமே வைரல் ஆச்சு. எப்போ இந்த கடைசியில எப்போ வந்துட்டு நீங்க உணர்ந்தீங்க வெளியில நமக்கான சப்போர்ட் இவ்வளவு அதிகமா உண்மையிலே இருக்குங்கிறத எப்போ உணர்ந்தீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ? இல்ல, எனக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் என்னன்னு எனக்கு முழுமையா அதை தெரிஞ்சுக்க. ஏன்னா இப்ப இந்த தடவை பாத்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் எப்பவுமே ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து எதையாவது ஒரு டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது அது யாரு அந்த டாபிக்ல இருக்காங்களோ அவங்க சார்ந்து கமல் சார் பேசும்போது அவங்களுடைய கைதட்டலோ இல்ல அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கைதட்டல் கூடுதல் குறையத வச்சுதான் ஓகே இவருக்கு வந்து ஆடியன்ஸ் மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, இவருக்கு கம்மியா இருக்கு, இல்ல இவருக்கு வந்து கிரிட்டிக்கா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு முன்னாடி சீசன்லாம் இருந்தது. இப்ப அப்படியான அந்த கோவிட்ல வந்து ஆடியன்ஸே உள்ள வீக்கெண்ட் ஷோல இல்லாத போது கமல் சார் பேசுறது மட்டும் வச்சுதான் நம்ம அவர் தான் மக்களுடைய பிரதிநிதி வந்து பேசுறதுனால அவர் பேசுற அந்த ரெண்டு வாரத்தில வச்சுதான் நம்ம சரியா அந்த வாரம் விளாண்டுருக்குமா இல்லையா இல்ல எங்க திருத்திக்கணுங்கிறதே நமக்கு தெரியுங்கிறதுனால எவ்ரி வீக்கெண்ட் வந்து நான் எதிர்பார்த்து அங்க நிக்கிறது அந்த வீக்கெண்ட்ல வந்து எல்லாரும் நிறைய குறைகளை சொல்லும் போதும் கமல் சார் என்ன சொல்ல போறாரு, ஏன்னா அவர் தான் மக்கள் பிரதிநிதி, அவர் பார்த்துட்டு மக்களுடைய நிறை குறைகளை சொல்றதுங்கிறத அந்த அந்த எவ்ரி வீக்கெண்ட் அங்கிருந்தான் நான் என்னை திருத்திக்கிறதோ நான் மன்னிப்பு கேட்கறதோ இல்ல நான் சரியா பண்ணியிருக்கேங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த வீக்கெண்டும் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து தனியா உட்காந்து என்ன பேச வேணாம்னு கமல் சார் சொல்லிட்டு ஆறு பேரும் பேசும்போது நான் அந்த வீக்கெண்ட்லயே நான் சொல்லியிருந்தேன், கமல் சார் எபிசோட்ல நான் தவறுன்னு ஒரு விஷயம் அங்க சரியா இருந்துச்சுன்னா நான் வந்து பொட்டி தூக்கிட்டு வெளில கிளம்பி போயிடுறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் தவறு, நான் சரியா இருந்திருக்கேங்கிற அந்த எண்ணம் எனக்கு ஆழமா இருக்கு. அதனால இந்த வீக்கெண்ட் நான் வந்து கமல் சார் என்ன சொல்லுவார் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது அவர் ஆறு பேரை உட்கார வச்சுட்டு சொன்னதுங்கிறது வந்து நான் சரிங்கிறது அங்க எனக்கு ரொம்ப உணர்த்திய விஷயமா இருந்தது. அது ஒரு இடத்துல அந்த ஒரு வாரம் எனக்கு தேக்கி வச்சிருந்த அந்த மன அழுத்தம் எல்லாமே ஒரு இடத்துல வேற யாருகிட்டையும் தவறா எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் என்ன ஸ்ட்ரெஸ்ஸா நான் வந்து கத்தி எனக்கு அது நாங்க வந்து தியேட்டர்ல எல்லாம் பண்ணுவோம் ஆக்சுவலா, அதனால அதை வெளியில கொண்டு வந்துடணுங்கிறதுனாலதான் அது பண்ண. நான் மக்கள் சப்போர்ட் இருக்குங்கிறது வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா சேவ் பண்ணும்போது மட்டும் நான் எங்கேயோ சரியா இருக்கேங்கிறத என் விளையாட்டு சரியா இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்காங்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. என் வீட்டுல இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் என்னுடைய விளையாட்டை புரிஞ்சுக்கலாம், மக்கள் ஒரு இடத்துல சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கிற ஒரு விஷயம். அந்த தைரியத்துல தான் நான் அந்த கார்டு கூட ஃபைனல் நான் எடுத்துட்டு வந்தேன், நீங்க என் பக்கம் இல்லைனாலும் மக்கள் என் பக்கம் நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினாலையில ஒரு டாஸ்க்ல கூட நான் எனக்கு கடைசி ரேங்க் கொடுக்கும்போது நான் எடுத்துட்டு வந்தேன். வீட்டுல வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த நெகட்டிவிட்டிங்கிற விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? சோசியல் மீடியாவா இருக்கட்டும், ட்ராலிங், இதை பத்தின அந்த விஷயம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க?
அதாவது பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லைன்னா பாசிட்டிவ் இல்லை. நான் இருக்குன்னா இல்லைன்னு ஒரு ஒரு இடம் இருந்தால் தான் இருக்குங்கிறதுக்கே ஒரு இடம் இருக்கும். அதனால் எங்கள் ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காஞ்ச மரம் தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க. ஸோ பழம் இல்லாத மரத்தில் போய் கல்லடித்தா என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதான், கண்ணாடி மேலே கல் விட்டு இருந்தால் தான் கண்ணாடி உடையும். அது மாதிரி பிரபலங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா விமர்சனங்களும் அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள். அது இப்போ புது வடிவமாக ட்ரோலிங்காக இருக்கட்டும், மீம்ஸாக இருக்கட்டும், நிறைய வடிவங்கள் எடுத்து வர்றது. ஆரோக்கியமாக வர்ற எந்த விமர்சனமே நல்ல விஷயம்தான். அதில் கற்றுக்கவும் திருத்திக்கவும் இருக்கக்கூடிய விமர்சனங்களை எப்போவுமே வரவே இருக்கணும். ஏன்னா விமர்சனம் இல்லாத ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியாது. ஏன்னா குழந்தை எந்திரிச்சு தவழ்ந்து நடக்கும்போது அது எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் ஒரு கையை பிடிச்சி நடக்கிறதுக்கான பேரண்ட்ஸ் நம்ம வந்து இப்படி புடி இப்படி நடன்னு சொல்லுவோம்ல, அப்படிதான் நான் விமர்சனங்கள் பார்க்குறேன். எங்கெல்லாம் தோண்டு போகிறோம், எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துல கீழே விழ போகிறோமோ அங்கெல்லாம் தாங்கி பிடிக்கிற ஒரு விமர்சனங்கள் இருக்கும்போது நம்ம திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் இப்போ நிறைய வருது அப்படிங்கும்போது ஒரு கேரக்டர் அசாசினேஷனாக நிறைய இடங்கள்ல நடக்கும்போது எனக்கு மட்டும் இல்லை என் சக போட்டியாளருக்கும் நிறைய, இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம் சூர்யா சாருக்கு, விஜய் சாருக்கு, இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு, ரஜினி சார் எல்லாரையுமே இப்படி ஒரு கேரக்டர் அசோசியேஷன் கமல் சார் உட்பட நிறைய விமர்சனங்கள் தரம் தாழ்ந்து வரும்போது அதை தான் நான் இடையில ஒரு பதிவு கூட வெளியிட்டிருந்தேன். நீங்க எழுதுகிற எழுத்துலையும் சொல்லலையும் உங்கள் முகம் தெரியுது. அப்போ உங்க முகம் எப்படி தெரியணுங்கிறத ஒவ்வொருத்தரும் நீங்க தான் முடிவு பண்ணணும். எல்லாரையும் எல்லாரும் போய் திருத்த முடியாது. ஆனா நீ சரியா இருக்கணுமா இல்லையாங்கிறத நீ எழுதும் போது முடிவு பண்ணனா உன் முகம் அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் சொல்லுவாங்க. அது நீ எழுத்துலையும் தெரியற மாதிரி எழுத்து எழுதுங்க. கத்துக்கவும் திருத்தி கொள்ளவும் நீங்க கொடுக்குற விமர்சனங்கள் எப்பவுமே ஒரு மனிதனை உயர்த்தி பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நம்ம தவிர்க்கணும். இன்னைக்கு எனக்கு எழுதுறீங்க, நான் கடந்து போயிடுறேன், சில பேர் அதை கடந்து போக முடியாத, அதுல இருந்து மீண்டு எழ முடியாதவர்கள் அவங்க வாழ்க்கையை வந்து தொலைச்சுறாங்க. இதனால அவங்க மன உளைச்சலுக்காக வேறு வேறு விபரீதமான முறைகளுக்கு எடுக்கிறாங்க. இது சாமானியர்களுக்கும் இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இது இருக்குது அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்றேன். தயவு செஞ்சு இது ஏதோ ஆரிக்கு வருது இல்லை பிரபலமானவங்களுக்கு மட்டும்தான் எழுதணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இதை நீங்க தவிர்த்து ஒரு சரியான கட்டமைப்புக்குள்ள நம்ம எடுத்துட்டு வரல, சமூக பொறுப்புள்ள ஒரு விமர்சனங்கள் நம்ம கொடுக்கலன்னா நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கும். நம்ம வீட்டு பிள்ளைகளையோ, நம்ம வீட்டு பெண்களையோ, இல்லை நம்ம வீட்டு ஆண்களையோ இது போன்ற விமர்சனங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு உங்களுக்கு சமூக தலைங்களை ஒரு உங்க கேரக்டரை உங்களோட அசாசினேட் பண்ணி உங்களை வந்து காயப்படுத்தி இல்லை உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக முடியுங்கிற ஒரு தவறான கலாச்சாரத்துக்கு முன்னுதனாக நம்ம தமிழ் சமூகம் இருக்கக்கூடாதுங்கிறதான் இங்கே என்னுடைய கோரிக்கை. தரமுள்ள விமர்சனங்களை உயர்த்தி பிடிங்கள், தரம் தாழ்ந்த விமர்சனங்களை தவிருங்கள் அப்படின்னு தான் நீங்க கேட்டுக்கோங்க. So did you binge watch all the episodes of the season? No, I already decided because I don't want watch all the episodes. ஏன்னா I just made up my mind because நான் உள்ள இருக்கும்போதே நான் சொன்ன விஷயம் என்னன்னா வெளியில போய் எந்த எபிசோடையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாரும் கேட்டாங்க, ஏன் என் வீட்டில் கூட கேட்டாங்க வெளில வந்து ஏன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம். நான் அந்த விளையாட்டை திருப்பும் பார்க்கும்போது நான் சரியா விளையாண்டுருக்கேங்கிற நம்பிக்கை எனக்கு. நான் எதையும் பார்த்து இதை சரியா பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்னா மக்கள் எனக்கு நிறைய விஷயங்களை கேள்வியா வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து நான் கத்துக்கிறேன். எபிசோட் பார்க்கும்போது நான் உள்ள விளையாடி அத்தனை பேர் மேலும் ஒரு மதிப்பை வச்சிருக்கேன். அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எந்த வகையிலும் நான் பார்த்து அதை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை பார்க்க வேணாம் அப்படிங்கிறத வீட்டுக்குள்ள டெய்லி அவ்வளவு பிரச்சனை போவோம் இல்லையா? சோ அந்த அளவுக்கு பிரச்சனை போகும்போது உங்க தலைக்குள்ள என்னைக்கான ஒரு நல்ல எஸ்டிக்கு வெளியில போயிட்டா நல்லா இருக்கும். அன்னைக்கு எதனா ஒரு சுச்சுவேஷன், எதனா ஒரு டைம் டெய்லி டயர்டா இதே டயர்டாச்சு எப்பன தோணு இருக்க வெளியில போகணுங்கிற மாதிரி என்ன தோணிருக்கான்னு கேக்குறீங்களா? போகணும், ஆமா ஆமா, எதனா ஒரு பாயிண்ட்ல அதாவது அது எல்லாருக்கும் தோணலைன்னு சொன்னா அது பொய். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை தனியாக அங்கே தனிமைப்படுத்தும் போதோ இல்லை நிறைய மன உளைச்சலுக்கு அங்கே ஆளாகிற மாதிரி சூழல் கிடைக்கும் போதோ நான் தோணும், எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா எதுக்கு இங்கே வந்திருக்க, ஏன் இது நடக்குதுன்னு ஒரு கேள்வி தோணும். ஒரு இடம் உன் விளையாட்டை நீ விளையாட வந்திருக்க, மற்றவங்க சொல்ற கருத்துக்களை பற்றி நல்ல விஷயங்களாக இருந்தால் எடுத்துக்கணுமே தவிர அதில் உனக்கு குழப்பம் இல்லைங்கிற ஒரு விஷயம் சொன்னோம். ஆனால் இத்தனை வருஷம் போராடி நீ எதுக்காக வந்திருக்கேன்னா இந்த ஒரு வெற்றி இந்த வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்க, அப்போ உனக்கான மனோதைரியமும் இல்லைன்னா நீ எப்படி ஜெயிப்பேங்கிற கேள்விதான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் மனைவி என் குழந்தை ஞாபகம் வரும் அந்த டைம்ல தனியா இருக்கும்போது. ஏன்னா நம்ம பேசி துணை இல்லாம அங்க எந்த விதமான ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் இல்லாம ஒரு இடத்துல 100-106 நாள் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒவ்வொரு டைமும் என்ன நான்
உற்சாகப்படுத்திக்கிட்டதுக்கு ஒரே காரணம் அதிகமா கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு நினைவு வரும்போதும், ஒவ்வொரு வாரமும் நான் நாமினேஷனுக்கு வரும்போதெல்லாம் மக்கள் என் பக்கம் நின்று சேவ் பண்ணாங்கிற அந்த தைரியமும் அந்த அன்புதான் எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு மிகப்பெரிய பலமா இருந்தது. நான் சரியா இருக்கேன், நான் சரியா இருக்கேன்னு ஒவ்வொரு வாரமும் அவங்க நீ உள்ளடுறா, நீ உள்ளடுறா, நீ சரியாதான் விளாடுறாங்கிற தட்டி கொடுத்து உள்ள வச்சதான் என்னை ஒரு இடத்துல உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்த விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே தாட் வந்தா கூட அந்த பாயிண்ட்ல நான் வெளில போகணும்னா வீட்டுல இருக்கவங்க முடிவு பண்ணக்கூடாது, மக்கள் தான் முடிவு பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணியிருந்தேன். அது மக்களும் ஒரு இடத்துல சரியா ஒவ்வொரு வாரமும் அவங்க எனக்கு காப்பாத்தி உள்ள வச்சிருந்தது, அவங்களுக்கு தான் நீங்க பெரிய சல்யூட் பண்ணணும். ஊடக நண்பர்களாகிய நீங்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டு எல்லா அந்த விளையாட்டுல எது சரி தவறு, நீங்க உங்களுடைய விமர்சனங்களும் மிகச்சரியா நிறைய இடங்கள்ல நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்கன்னு வெளியில வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. அது உங்களுடைய சப்போர்ட் தான். ஆரிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே ஆரி பிரதர் அப்படின்னு இப்போ உங்களை அழைக்கிறாங்க. இந்த அன்பை எப்படி பாக்குறீங்க நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மேடையில அந்த கப்பு வாங்கி நின்றுக்கும் போது எனக்குள்ள இருந்த ஒரு அழுகை என்னன்னா, இந்த வெற்றியை பாக்குறதுக்காக தான் எங்க அம்மா அவ்வளவு தியாகங்கள் பண்ணாங்க, எங்க அப்பா அவ்வளவு ஆசைப்பட்டாரு. எல்லா பிள்ளைகளும் தன் வெற்றி அடையும் போது பாக்குறதுக்கு தன் பெற்றோர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது மாதிரிதான் நானும் ரொம்ப எனக்கு எப்பெல்லாம் அது ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது கூட இல்லையேங்கிற அந்த ஏக்கம் இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி மக்கள் இவ்வளவு வாக்கு போட்டு கொடுக்கும்போது அது இல்லையேன்னு ஒரு பெரிய ஏக்கம் அந்த இடத்துல எனக்கு அதிகமா இருந்து. இப்ப நான் பேசும்போது கூட இதை பேசுறேன்னா எனக்கு ரொம்ப கண் கலங்கிட்டேன். ஆனா நான் வீட்டுக்கு வந்து, ஏன்னா வெளியில என்ன நடந்துச்சு தெரியாது, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் அப்பா அம்மா இல்லைன்னு நீ ஒரு வார்த்தையை எந்த மேடையிலும் பதிவு பண்ணாதேன்னு மொத்த உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் சொல்லும் போது அழுதுட்டு நீ அப்படி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாதப்ப உனக்கு நான் இருக்கேன், அண்ணனா நான் இருக்கேன், தம்பியா நான் இருக்கேன், அப்பாவா நான் இருக்கேன், அம்மாவா நான் இருக்கேன்னு அந்த அன்பா அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளும் அவங்க தாங்கி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்க வீட்டு பிள்ளையா பார்த்ததுங்கிறது வந்து நான் அது எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப இதுக்கு எனக்கு கப்பு வாங்கினதை விட அதுதான் எனக்கு சந்தோஷமா இருந்தது. நான் அந்த பிளாட்ஃபார்முக்கு போய் கப்பை வின் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னதை விட ஒவ்வொரு வீட்லையும் அவங்க அன்பை சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறதா எனக்கு மிகப்பெரிய மனநிறைவா இருந்தது. இப்போ எங்க போனாலும் உரிமையா எங்க அண்ணன் என் தம்பி அப்படின்னு சொல்லும் போது எங்க அக்கா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஒரு உரிமையா என் வீட்டு புள்ளடா அப்படின்னு சொல்றதுக்கான உரிமையா அவங்க எல்லாருமே கொடுத்துருக்குறதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப மனநிறைவா இருந்தது. இதை ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கப்பை நான் ஜெயிக்கல, ஒட்டுமொத்த உலக தமிழர்களோட அன்பை ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கறதுதான் இந்த விளையாட்டுல நான் பாக்குற விஷயம். அது எனக்கு தெரிஞ்சு நான் செத்ததுக்கு அப்புறம் கூட இது இந்த மாதிரி ஒரு வெற்றிய நான் இன்னொரு இடம் சம்பாதிப்பேனான்னு எனக்கு தெரியல. அதுக்கு நான் நேர்மையாவும் அதுக்கு இன்னும் அதிகமா உழைக்கணுங்கிற பொறுப்பையும் இந்த அன்பு எனக்கு கொடுத்துருக்கு. அதுதான் எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.